ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் காட்ஸ் கிரேஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிச்சூர் லட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லட்டு செய்கிறதுக்காக நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு கடலை மாவு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்ட பிறகு கொஞ்சோண்டு நான் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஃபுட் கலர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து அதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்ட பிறகு நம்மளுக்கு நல்லா அது வந்து மாவாக வந்து தின்னாக வரணும், நல்லா தண்ணியாக இருக்கணும். அதனால நான் தண்ணி ஊற்றி நல்லா அதை தின்னாக்கிக்கிறேன். உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு ஃபாயில் பேப்பர், ஃபாயில் கிளாஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் கீழே வந்து நல்லா ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. ஓட்டை போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம அதுலேருந்து ஊதி நம்ம வந்து மோட்டிச்சூர் லட்டு செய்யும் போது அது அழகாக வந்து எண்ணெயில் பொரியும். வாங்க இது எப்படி வந்து பொரிக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் வந்து நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஃப்ளேமில் வைங்க, இல்லைன்னா வந்து அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்ச நேரம் எண்ணெய் காஞ்ச பிறகு இதுக்குள்ளே வந்து நம்ம அந்த மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். மேலேருந்து நீங்கள் தட்டை தட்டை அது அழகாக கீழே விழும். பூந்தி வந்து குட்டி குட்டியாக இருக்கணும், அதனால தான் நான் வந்து இந்த ஃபாயில் கிளாஸ் எடுத்திருக்கேன். இது மாதிரி நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம பக்கத்தில் ஜீரா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன், பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிட்ட பிறகு கொஞ்சோண்டு வந்து கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர். இப்போ நம்ம பூந்திலாம் தயாராக இருக்குது. இந்த பூந்தியை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜீராவோட அந்த பூந்திலாம் வந்து நல்லா வந்து ஊறணும். ஜீரா அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க, ஊறின பிறகு வந்து செட்டடும். இப்போ இதில் கொஞ்சோண்டு நம்ம வந்து கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்துட்ட பிறகு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோ தான் நம்ம சுவையான லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா காட்ஸ் கிரேஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாளைக்கு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்